உடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு விசிக சார்பில் யாரும் செல்லாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் நிலையில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தொகுதி பங்கீடுகள் கூட்டணி என படுபிசியாக இருந்து வருகின்றன. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை 3 தனி தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியையும் ஒதுக்குமாறு கேட்டு வருவதாக தெரிகிறது. கடந்த 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சிக்கு 2 இடங்களை திமுக ஒதுக்கியது. அதில் சிதம்பரத்தில் பானை சின்னத்தில் தொல் திருமாவளவன் போட்டியிட்டு வென்றார். அதுபோல் அக்கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் விழுப்புரம் தனி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார். கடந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற திருமாவளவன் தற்போது தொகுதி மாறுவார் என சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் சிதம்பரம் தொகுதியிலேயே போட்டியிடுவேன் என அறிவித்துள்ளார். ஏற்கனவே கொங்கு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்திய முஸ்லிம் யூனியன் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தொகுதிகள் முறையே நாமக்கல், ராமநாதபுரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் காங்கிரஸ், மார்க்சிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளுடன் ஒப்பந்தம் போட வேண்டியது உள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக தெரிகிறது. இதனால் பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருகிறது. அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 தனி தொகுதிகளில் 3 தொகுதிகளையும், பெரம்பலூர், மயிலாடுதுறை ஆகிய பொது தொகுதிகளில் 1 தொகுதியையும் என மொத்தம் 4 தொகுதிகளை கடந்த 12 நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் போது கேட்டதாக தெரிகிறது. ஆனால் திமுகவோ கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்கியதை போல் 2 தொகுதிகளை கொடுக்க முன் வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் 2 கட்ட பேச்சுவார்த்தைக்காக திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதால் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் MP திருமாவளவன் உள்ளிட்டோர் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் நேற்றைய தினமே தொகுதி பங்கீடு, எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இறுதி செய்யப்பட்டு திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செல்லவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைமை விசிகாவுக்கு 2 தொகுதிகளை ஒதுக்க முன் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் விசிகாவோ 4 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும், இல்லாவிட்டால் குறைந்தது 3 தொகுதிகளையாவது பெற வேண்டும் என முடிவு செய்துள்ளது. இதனால்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தாமதமாகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் ஒருவேளை திமுக கூட்டணியில் இடம் கிடைக்காவிடில் அதிமுகவுடன் பேசலாம் என்கிற எண்ணமும் திருமாவளவனிடம் இருப்பதாகவும் அக்கட்சியினரால் தெரிவிக்கப்படுகிறது.